இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சாமி கும்பிட்றது முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கும்பிடுங்க, அப்போ தான் பலன். சில பேர் பூஜை பண்ணும்போது இன்னும் சரியாக இருப்பாங்க, அந்த பூஜையை வந்து டேபிளெல்லாம் துடைப்பாங்கல்ல, டேபிளை தொடச்சி சாமி படங்களெல்லாம் தொடச்சி இப்படி செய்தால் இறை அனுகிரகம் நல்லாயிருக்கும். கவனிக்க வேண்டிய விஷயங்கிறது இது தான். அதனால் பூஜை செய்யும்போது நான் சொன்னதெல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை செய்யுங்க. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சாமி கும்பிட்றது முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கும்பிடுங்க, அப்போ தான் பலன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், ஒரு தெருநாய்கள்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த தெருநாய்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிஸ்கெட்டை போடுங்க, இல்லை நம்மக்கிட்ட சாதா இருந்தால் போடுங்க, இல்லைனா ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கி வச்சுன்னு போட்டிங்கன்னா அது ஒரு பெரிய புண்ணியமாக போகும். ஒரு உயிர் ஜீவனுக்கு நாம் உணவளித்ததாக நம்ம மனசு ஒரு திருப்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வருவோம். அதாவது நிறைய பேர் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அதை எப்படி பண்ணணும்னே தெரியாமல் சாமி கும்பிட்றது, அதனால் பலன் குறைவுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்குது பாருங்கள். இந்த முறையில் சாமி கும்பிடும் போது தான் அது பலன் கொடுக்கும். நான் சாமி கும்பிட்றதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு முறை வச்சுருப்பாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்குனாக்க அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு முறை வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு ஆஃபீஸ்னால் அந்த ஆஃபீஸுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. இது மாதிரி எல்லா சம்மந்தப்பட்ட இடத்துக்கும் ஒரு முறை வச்சு அந்த முறைப்படி இருக்கும்போது அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாமி கும்பிட்றதுக்கும் சில முறைகள் இருக்குது. எப்படி, இப்போ வீட்டில் வந்து நம்ம கவனிச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம வச்சு விளக்கேற்றுற விளக்கு முதல்ல சரியாக இருக்கா, உடஞ்சிருக்குதா, இல்லை பற்ற வச்சுருக்குறோமா அப்படின்றத பார்க்கணும். சரி, என்கிட்ட வந்து வசதி இல்லை, என்கிட்ட உடஞ்ச விளக்கு தான் இருக்குது, அதை வாங்கக்கூட நான் வசதி இல்லாமல் இருக்கிறேன்னா பிரச்சனை இல்லை, அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு அகலில் ஏற்றிக்கலாம். மண் அகல் இருக்கு இல்லையா, அதில் ஏற்றலாம், சாமி ஒன்றும் நினைக்காது. அடுத்தது, சாமி கும்பிடும் போது நாம் போட்டிருக்கக்கூடிய உடை ரொம்ப முக்கியம். கருப்பு சம்பந்தமான உடையை தவிர்த்து சாமி கும்பிட்றது சிறப்பு. நைட்டி போட்டு கும்பிட்றது அது மாதிரி இல்லாமல் இருப்பது சிறப்பு. உடையில் ரொம்ப முக்கியம். அது மாதிரி கந்தல் கிழிச்சல் உடைகள், நெருப்பு பட்ட உடைகளை அணிஞ்சு சாமி கும்பிடக்கூடாது. ஒரு வேளை நம்மக்கிட்ட அதுதான் இருக்குது, வேறு துணி இல்லை அப்படின்னா அதை தோச்சி கட்டிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அவையார் சொல்லியிருக்காங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டு. நம்மக்கிட்ட வந்து கிழிஞ்சி தான் இருக்குதுன்னா கடவுளுக்கு தெரியும் வேறு துணி இல்லைன்னு. அப்போ அதை தோச்சி புதுசாக அன்றைக்கி கட்டிக்கிட்டு நம்ம பூஜை பண்ணுறது சிறப்பு. இருக்குது, கடவுள் கொடுத்துருக்குறாருன்னா நல்ல உடையை நம்ம போட்டுக்கிட்டு பூஜை செய்வது சிறப்பு. சில பேர் பூஜை பண்ணும்போது இன்னும் சரியாக இருப்பாங்க, அந்த பூஜையை வந்து டேபிளெல்லாம் துடைப்பாங்கல்ல, டேபிளை தொடச்சி சாமி படங்களெல்லாம் தொடச்சி அந்த விளக்கெல்லாம் அலம்பி பூஜை சாமான்லாம் தொடங்க, அப்போல்லாம் வந்து இரவு உடை நைட்டி போட்டுன்னு செய்யப்பாங்க, அதுவும் தப்பு. சுவாமி காரியம்னு இறங்கிட்டாலுமே அதில் எல்லாத்துலேயுமே சுத்தமாக இருக்கணும். பூஜை பண்ணும்போது தான் நம்ம இந்த உடை போட்டிருக்கணும், நம்ம குளிச்சிருக்கணும்லாம் கிடையாது. குளிச்சுட்டு நல்ல உடையை போட்டுட்டு தான் வந்து நம்ம பாத்திரங்கள் இந்த பூஜை சம்பந்தமான விஷயங்கள்லே இறங்கணும். அது மாதிரி சில பேர் வந்து முடியை குளிச்சுட்டு அப்படியே அந்த முடியை விரித்து போட்டுட்டு அந்த வேலையெல்லாம் செய்வாங்க, ஏன்னா காயணம் தலைன்றதுக்கு, அதுவும் தவறு. ஏன்னா முடியை வந்து அப்படி விரித்து போட்டுட்டு சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இந்த சாஸ்திரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி அந்த இடத்துல பூஜையை ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் தீப்பெட்டியை காணும், அப்புறம் வந்து கற்பூரத்தை காணும், ஊதுபத்தியை காணும், அதை எடு இதை எடுன்னு நம்ம சத்தம் போட்டுருப்போம். இது எதுவுமே பூஜைன்னு இறங்கின பின்னாடி நம்மக்கிட்ட இருந்து வேறு சம்பந்தமான குரல்கள் போகக்கூடாது. அதாவது வீட்டில் வேலை வாங்கிறது இங்கேருந்து குரல் கொடுக்கக்கூடாது. எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், தீப்பெட்டி கற்பூரம் பஞ்சபாத்திரம் தண்ணி ஆரத்தி காட்டுற கரண்டி பூ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும், அப்போ தான் பூஜையில் உட்காரணும். உட்கார்ந்த பின்னாடி இப்படி கேட்காதீங்க. ஒரு வேலை நம்ம மறந்துட்டோம்னா பிறரை வேலை வாங்கக்கூடாது. அந்த நேரத்தில் சத்தம் கொடுத்து அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சத்தம் கொடுக்கக்கூடாது. அதிகாரமான தோரணைகள் இருக்கணும், நீங்கள் எந்திரிச்சு போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் அவசியம். கற்பூரம் காட்டுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கற்பூரத்தை இப்படி ஒரு 3 வாட்டி இப்படி காட்டுவாங்க, ரிவர்ஸில் ஒரு 3 வாட்டி காட்டிட்டும் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கக்கூடாது. எப்போவுமே கிளாக் டைப், அதாவது ஃபார்வேர்டாக மட்டும்தான் கற்பூரங்கள் காட்டணும். திருஷ்டி சுத்தும் போது தான் ரிவர்ஸில் இடது பக்கமாக கற்பூரம் காட்டுறது அவசியம். எப்போ பூஜை செய்தாலும் அந்த தீபம் காட்டக்கூடிய நேரத்தில் மணி சப்தம் அவசியம். இந்த பெல் அடிக்கிறாங்க இல்லையா, இந்த மணி சப்தம் அவசியம். சில வீட்டெல்லாம் மணி இருக்கும், சத்தமே வராது அடித்தா. அதில் நாக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய நாக்கு இருக்காது, இல்லை அது உடஞ்சி போனதாக இருக்கும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. சப்தம் நல்லா வரக்கூடிய ஒரு வெங்கல சப்தம் கேட்கணும். ஒரு வேளை அந்த மாதிரி இல்லைன்னா நல்ல ஒரு பாட்டு, சுவாமி சம்பந்தமான ஒரு இசை அங்கே இருக்கிறது நல்லது. ஒரு நல்ல சரியாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இந்த மங்கள இசைன்னு சொல்கிறோம் இல்லையா, நாதஸ்வரம், அந்த இசை இறப்பின் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்.
சுத்தமாக கீழே வந்து வெறும் தரையில் அமர்ந்து நம்ம பூஜை செய்யவே கூடாது. கீழே ஏதாவது விரிச்சிருக்கணும், அதாவது பலகை போட்டுக்கலாம், இல்லை அதுக்குன்னு ஏதாவது பாய் வச்சா விடலாம், இல்லை தர்ப பாய் போட்டுக்கலாம், இல்லை கம்பளி பெட்ஷீட் போட்டு பண்ணால் நல்லா சிறப்பு, இதெல்லாம் இருக்கணும். குறிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கணும், பூஜை பண்ணும்போது செல்ஃபோன் பக்கத்தில் இருக்கவே கூடாது. இருந்தாலுமே நம்ம கஷ்டம்தான், கவனம் போகாது, அப்படியே சைலண்ட்டில் வச்சு தூரமாக வச்சுட்டு வந்துடணும். இப்படியெல்லாம் கவனித்து பூஜைகளை செய்தால், அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன், இப்போ நான் வரேன், நீங்கள் நான் வரேன்றதை விடுங்க, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, உங்களை வச்சு உட்கார வச்சுக்கிட்டு அவங்க ஃபோன் பேசிக்கிட்டு இருந்துட்டு இல்லை வேறு காரியங்களை செய்துக்கிட்டு மோட்டரை போட்டுக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு விதமான உங்களுக்கு டென்ஷனே வந்துடும். ஆனால் நீங்கள் வந்தோடனே உங்களை உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் மரியாதையாக வேறு எந்த வேலையும் செய்யாமல் உங்களையே கவனம் எடுத்து பேசினால் உங்களுக்கு எப்படி ஒரு திருப்தி இருக்கும்? அதுதான் கடவுளும் அப்படி தான். அங்கே போன பூஜைக்குன்னு வந்துட்டால் பூஜை கவனங்கள் தான் முழுசாக இருக்கணும், மற்ற கவனங்களில் நம்ம செதறவிடவே கூடாது. அது மாதிரி ஒரு நேரத்தை எடுத்து கூட நீங்கள் பூஜை செய்யலாம். இப்படி செய்தால் இறை அனுகிரகம் நல்லா இருக்கும். கவனிக்க வேண்டிய விஷயங்கிறது இது தான். கோயில் கூட நான் சில பேர் கவனிச்சிருப்பேன், விளக்கேற்றதுக்காக விளக்கு எடுத்துக்குவாங்க, எண்ணெய் எடுத்துக்குவாங்க, திரி எடுத்துக்குவாங்க, தீப்பெட்டி இருக்காது. அங்கே போய் நீ தீப்பெட்டி வச்சுக்கிறியா, நீ தீப்பெட்டி வச்சுருக்கியான்னு கேட்குறது, இல்லைனா இன்னொருத்தர் ஏற்றின விளக்கில் இவங்க ஏற்றுறது, அது தவறு. நாம் எல்லாமே எடுத்துன்னு போயிடணும். அந்த முழுசாக முழு திருப்தியோடு செய்யக்கூடிய எல்லா காரியமும் இறைவனுக்கு சமமான ஒன்றாக இருக்கும், அது உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்கும். அதனால் பூஜை செய்யும்போது நான் சொன்னதெல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை செய்யுங்க, ரொம்ப நல்லது. நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166